ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிகிரி காஃபி ஸ்டார் ஹோட்டல் டிகிரி காஃபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லா ஸ்டார் ஹோட்டல் டிகிரி காஃபி மாதிரி டேஸ்ட்டாக வரும். முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டிகிரி காஃபி, சூப்பரான சுவையான டிகிரி காஃபி, வீட்டிலேயே எப்படி நாங்கள் தயார் செய்கிறது. ஃபில்டர் டிகிரி காஃபி, ஃபில்டர் காஃபின்னு சொல்லுவோம். எப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காஃபி பொடியில் டிகேஷன் இறக்கி காஃபி போடுறது டிகிரி காஃபின்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேல் போர்ஷனை இது பாருங்கள், இந்த ஃபில்டரில் இது மாதிரியான போர்ஷன், இது வந்து அடிப்பகுதி, இது மேல் பகுதி. பாருங்கள் மேல் பகுதியில் இது மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது மேல் பகுதி, இது வந்து பிளஞ்சர் உள்ளே வைக்கிறது. இது மேலே லெட்டு மூடி, மேலே வச்சு நாங்கள் டிகேஷன் போட்ட அப்புறம் மூடி வைக்கிற லெட்டு. இது ஃபில்டர் காஃபிக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து 100 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இது மாதிரி ஒரு கிளாஸ் நிறையா தண்ணி. எங்கள் சேலத்தில் ஃபேமஸான காஃபி தூள் தான் வாங்கி வச்சுருக்கேன், நரசூஸ் காஃபி தூள். ஒயிட் சுகர் ஒரு 1/2 teaspoon. எந்த சுகர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கலாம். நான் இப்போ ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்க போகிறேன், தேவையான அளவு ப்ரௌன் சுகர். இப்போ நான் போடுறது வந்து உங்களுக்கு 2 பேருக்கு வர்ற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். 2 glass பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மேல் போர்ஷனை, இந்த மேல் போர்ஷனை இது மாதிரி ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த மேல் போர்ஷன் மட்டும் நல்லா ஹீட் ஆகணும். ஒரு 1 minute வச்சாலே போதும், கொஞ்சம் ஹீட் ஆனாலே போதும். இது எதற்காக இப்படி நான் வந்து ஹீட் பண்ணுறேன்னா, இப்போ இது நாங்கள் எப்படி தான் கழுவுனாலும் ஒரு 1-2 ஓட்டைகள் வந்து அந்த காபி துகள்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தால் கீழே இறங்காது. ஃபில்டர் டிகேஷன் இறக்குறப்ப ஈவனாக ஒரே மாதிரி எல்லாமே இறங்காது. அதுக்காக இப்படி சூடு செஞ்சுக்கிட்டால் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஹீட்டில் அது கீழே விழுந்துடும். அது ஒரு ரீசனுங்க. இப்போ தண்ணி பாருங்கள், 100 ml தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ இது ஹீட் பண்ணி நான் இதில் கொஞ்சம் காபி பொடியை போட போகிறேன். சூடாக இருக்கிற பாத்திரத்தில் காபி தூளை போட்டு நாங்கள் டிகேஷன் இறக்குனா டிகேஷனோட அரோமா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், காபி தூள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 teaspoon சுகரை போட்டுக்கலாம். இந்த பாத்திரமும் சூடாக இருக்கிறதுனால அந்த சுகரும் போட்டு அது ஒரு டேஸ்ட், டிகேஷனோட டேஸ்ட் வந்து கேரமலைஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 teaspoon, 2 teaspoon, 1/2 teaspoon போடுறேன். இப்போ 2 பேருக்கு உண்டான அளவுங்க இது, அவ்வளோதான். இது பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால நாங்கள் காபி பொடியும் போட்டிருக்கிறதுனால அந்த லைட்டாக அந்த காபி தூளும் லேசாக சூடாகிடும், ஃப்ரெஷ் ஆகிடும். இது மேலே இந்த பிளஜரை வச்சு லேசாக, ரொம்ப அழுத்தாதீங்க, லேசாக இப்படி மேலோடு வச்சாலே போதும். ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப பபுள் வர்ற மாதிரி கொதிக்க விடக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 90% சூடானால் போதும். ரொம்ப கொதிக்க வச்சு நாங்கள் எடுத்து பாய்லிங் வாட்டர் ஊற்றுறப்ப இந்த காஃபியோட ஃப்ளேவர் அதை எடுத்துடும், காஃபி தூளோட ஃப்ளேவர் வந்து குறைஞ்சிடும் சூடாக கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறப்ப. பாருங்கள் இப்போ லேசாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சின்ன சின்ன பபிள்ஸே போதும், பெரிய பபிள்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப அழுத்தியும் மூடக்கூடாது இந்த மூடியை, மேல் மூடியை. சும்மா இப்படி நீங்கள் மேலோடு வச்சாலே போதும், கீழே டிகேஷன் இறங்கணும். ரொம்ப நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா காற்று உள்ளே போகாமல் அது அப்படியே டிகேஷன் இறங்காமல் அப்படியே இருக்கும். லைட்டாக காற்று வந்து உள்ளே போகிறதுக்கு நாங்கள் சும்மா மேலோடு இப்படி வச்சா போதும்.
இந்த திக்கேஷன் இறங்கிறதுக்குள்ளே பாலை காய வச்சுக்கலாம். பாருங்க பால் அடுப்பில் வச்சுருக்கேன், ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் காஞ்சிட்ருக்கு, இப்போ டிக்கேஷன் இறங்கியிருக்கோம், பார்க்கலாம். பாருங்கள் உள்ளே நல்லா கம்ப்ளீட்டாக உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ இந்த மேல் பகுதியை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் 100 ml தண்ணி ஊற்றுனது எங்களுக்கு அப்படியே அந்த 100 ml கொஞ்சம் குறைவாக கிடச்சிருக்கு. இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பாருங்கள் இப்போ இதை எடுத்து மறுபடியும் இதுலேயே மறுபடியும் ஒரு ட்ரிப் ஊற்றுவேன். அப்போ எங்களுக்கு டிக்கேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். சூடாக இருக்கிறப்போ நீங்கள் எடுத்து மாற்றி ஊற்றிடுங்க, அவ்வளோதாங்க. இது இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இறங்கிடும், பால் ரெடியாகிறது பொங்கி வர்றதுக்கு. இப்போ இது மாதிரி 2 தடவை அந்த ஒரு ஃபுல் கீழே இறங்கினதை இன்னொரு தடவை எடுத்து ஊற்றுறது வந்து எங்களுக்கு டிக்கேஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். அதுக்காக தாங்க அப்படி மாற்றி சூடாக இறங்கின உடனே மாற்றி ஊற்றிடணும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து மெதுவாக வந்து ஊற்றுறதுல எந்த பலனும் இல்லை. அது இறங்கின உடனே ஒரு ட்ரிப் எடுத்து நீங்கள் மாற்றி ஊற்றிடுங்க. மேலே ஊற்றி அதே மெத்தட் மேலே வந்து மூடிய மேலோடு மூடணும், அவ்வளோதான். வேறு எந்த மாறுதலும் பண்ணாமல் நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஃபில்டர் இறக்கி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி, ஃபில்டர் காஃபி. பாருங்கள் பால் பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை பொங்குன பாலை எடுத்து நான் மறுபடியும் ஒரு 2 ஆற்று வெத்தி வச்சிடலாம். மேலே வந்து ஆடை படியாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே இறக்கி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு ஆடை மாதிரி திக்காக ஒரு லேயர் படிஞ்சிடும். இது மாதிரி நுரை வர்ற மாதிரி நல்லா ஆற்றி ஒரு 2 தடவை ஆற்றுங்க போதும், ரொம்ப ஆற்றிடாதீங்க. எங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். டிக்கேஷன் இறங்கி இருக்கும், காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க 2வது எடுத்து ஊத்துனது எல்லாமே கம்ப்ளீட்டா இறங்கிடுச்சு. இது 2 பேருக்கு ஆகிற அளவுக்கு டிக்கேஷன் இறக்கியிருக்கேன். இப்போ இதை இது இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். பாருங்க இப்போ இதில் அந்த கிளாஸில் வந்து சூடாக இருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு, இதை 2 ஆற்று ஆற்றிக்கலாம். இப்போ இது மேலே கார்னிஷிங்க்கு பாருங்கள் இதில் நான் நுரைய வந்து தனியாக வச்சுருக்கேன், பாலை மட்டும் இருத்து எடுத்தாச்சு. மேலோட இந்த நுரைய வந்து நாங்கள் இது மேலே அப்படி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மேலே கொஞ்சமாக டெக்கேஷன், அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காஃபி. மேலே கொஞ்சம் நுரைய ஊற்றி அது மேலே கொஞ்சம் நீங்கள் டிக்கேஷனை ஊற்றிடணும். அடியில் ஊற்றுறப்ப கொஞ்சம் குறைவாகவே ஊற்றிக்கிங்க, ஏன்னா மேலே நாங்கள் கார்னிஷ் பண்ணுறது கொஞ்சம் ஊற்றுறதுனால கீழே கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கிங்க. இவ்வளோதாங்க ஃபில்டர் காஃபி போடுறது. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி. குடிக்கிறப்ப அப்படியே டேஸ்ட் அந்த நாக்குலேயே இருக்குங்க. 5-star ஹோட்டல் டிகிரி காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சர்க்கரையை அடியில் போட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறப்போ சர்க்கரையை நீங்கள் அடியில் போட்டுடுங்க. அதுக்கு மேலே காஃபி தூளை போட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு பெரிய பபுள் வர்றதுக்கு முன்னாடியே இறக்கிடணும். இதெல்லாம் முக்கியமான டிப்ஸுங்க. அதனால் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிக்கேஷன் இறக்கி ஃபில்டர் காஃபி குடிச்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க இந்த டேஸ்ட்டை. அப்படியே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.